தமிழ் நாவல் புக்ஸுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ராஜேஷ்குமார் எழுதிய அக்கறை சிவப்பு, பகுதி 11. மௌலி திருக்கிட்டு போய் மனோஜை ஏறிட்டார். மனோஜ், வாட் ஆர் யூ டாக்கிங்? நீங்கள் சொல்கிறது உண்மையா? உண்மை. அந்த சேகர் ஃபோன் பண்ணி சொன்னபோது எனக்கும் அதே அதிர்ச்சி தான். கணேஷ்தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? அவர் வெளியே போயிருக்கும் போது அவர் வீட்டை சோதனை போட்டால் ஏதாவது உண்மை தட்டுப்படலாம். அவர் இப்போ ஏர்போர்ட்ல தான் இருப்பார். நாம் வீட்டுக்கு போய் சோதனை போடலாம். இருவரும் வெளியே வந்து ஜீப்புக்குள் பரவினார்கள். ஜீப்பு வேகம் பிடித்து சாலையில் பயணிக்க மௌலி சொன்னார், நஸ்ருதீன் மாமனார் மாமியார் பற்றி இப்போதான் ஒரு புதிய தகவல் கிடைச்சது. என்ன தகவல் சார்? அந்த வயதான முஸ்லீம் தம்பதிகள் ரெண்டு பேரும் யாரோ சொந்தக்காரங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக புனே போயிருக்காங்களாம். யார் கொடுத்த தகவல் சார் இது? நஸ்ருதீன் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் விசாரிச்சு எப்படியோ விஷயத்தை கொண்டாந்துட்டான். அப்படின்னா நம்ம சந்தேகப்பட்டத்திலிருந்து அந்த வயதான தம்பதிகளும் விலகிட்டாங்க. ஆமா, இப்போ கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு ஹோல்டிங் நீங்க இப்போ சொன்ன சேகர் டெலிஃபோன். என்னால இன்னமும் நம்ப முடியலை. கணேஷ் ஒரு பொறுப்பான ஏர்போர்ட் அதிகாரி, இந்த மாதிரியான காரியத்திலெல்லாம் ஈடுபட்டிருப்பாரா? எந்த புத்துல எந்த பாம்பு வேணும்னாலும் இருக்கலாம். கிடைச்ச தகவலை உறுதிப்படுத்துறதே நம்ம கடமை. எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்ன? ஏர்போர்ட்ல நித்யா சிவா கிட்ட போதை மருந்து பாட்டிலை கொடுத்தது ஒரு வயதான முஸ்லிம் தம்பதிகள். ஆமா, கணேஷ் இந்து, அதுவும் இளைஞன். நடந்த சம்பவத்துக்கு அவன் பொருந்தலையே. பார்ப்போம். ஏதாவது தடயம் கிடைக்காத பட்சத்தில் கணேசை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு கொண்டு போயிட வேண்டியதுதான். டிராபிக் இல்லாத ராத்திரி நேர சாலையில் நல்ல வேகத்தில் விரைந்தது ஜீப். சிவாஜி மார்க் அருகே திரும்புகிற போது மௌலி சொன்னார், அந்த முஸ்லிம் தம்பதிகளை டிரைவர் பங்கஜ் இங்கேயேதான் இறக்கிவிட்டதா விசாரணையில் சொல்லி இருக்கான். லேசா பொருந்தது. சிவாஜி மார்க்கில் இருந்த 2 நிமிஷ பயணத்தில் சில திருப்பங்களுக்கு உட்பட்டது ஜீப். அந்த சந்துக்குள் நுழைந்த வீட்டுக்கு முன்னால் தனது இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. இறங்கி உள்ளே போனார்கள். கதவு பூட்டி இருந்தது, மஞ்சள் நிற அலிக்கார் பூட்டு. இந்த பூட்டை திறக்கிறது அப்படி ஒன்றும் கஷ்டமான காரியமில்லை, மௌலி சொல்லிக்கொண்டே தன் பாக்கெட்டில் இருந்து மாஸ்டர் கீ பஞ்சை எடுத்தார். அந்த பூட்டுக்கு பொருந்துகிற மாதிரி சாவிகளை மாற்றி மாற்றி போட்டார். 7-8 சாவிகளுக்கு ஒத்துழைக்க மறுத்த பூட்டு அதற்கு பின் வந்த ஒரு சாவிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கற்பிழந்தது. உள்ளே நுழைந்து டியூப்லைட்டுக்கு உயிர் கொடுத்தார்கள். சின்ன சின்னதாய் 4 அறைகள். ஒவ்வொரு அறையாய் நுழைந்து மேஜை, அலமாரி, பீரோ எல்லாவற்றையும் புரட்டி போட்டார்கள். கிட்டத்தட்ட 50 நிமிஷ அலசல். இங்கே பார்த்தீங்களா மனோஜ், பிரசாந்த் எழுதின லெட்டர். பீரோவுக்குள்ளே சால்வார் கமிஷன்லாம் இருக்கே, அவளோடாதான் இருக்கும். ஸ்பாட்டில் இருந்த பழைய மரப்பெட்டியை விரித்து பார்க்க இருவர் முகங்களும் பிரகாசமாயிற்று. உள்ளே முஸ்லிம்கள் அணியக்கூடிய உடைகள், குள்ளாய், ஒட்டுமீசை, தாடி இத்தியாதிகள். மௌலி, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாயிருக்கு. கணேஷ்தான் இதை பண்ணியிருக்கான்னு நம்பவே முடியலை. எனக்கு 2 மடங்கு அதிர்ச்சி மனோஜ். என்கிட்ட நட்பு பாராட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு படுபயங்கர கெட்ட காரியங்களில் ஈடுபட்டிருக்கானே. ஏர்போர்ட் வேலையை போதை மருந்து கடத்தலுக்கு சாதகமாய் பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன், மனோஜ் சொல்ல தலையசைத்தார். யூ ஆர் கரெக்ட். சிவாவோட ஃப்ரெண்ட் சேகர் மட்டும் ஃபோன் பண்ணி தன்னோட சந்தேகத்தை உங்ககிட்ட வெளிப்படுத்தியிருக்கலைன்னா இன்னமும் திக்கு திசை தெரியாம தடுமாறிக்கிட்டு இருப்போம். நித்யாவை மின்சார நாற்காலிக்கு பலி கொடுத்துட்டு நிற்போம். இப்போ கணேஷ் டியூட்டியில தானே இருப்பான்? ஆமா. அவனை மடக்கி நிறைய விசாரிக்கணுமே. நோ ப்ராப்ளம். ஏர்போர்ட் அத்தாரிட்டிகள் கிட்ட விஷயத்தை சொன்னா உடனடியாக அவனை அரெஸ்ட் பண்ணி கிறுக்கு பிடி போட ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே அபுதாபியில் யாருக்கு போதைப் பொருள் அனுப்பினான்னு அவன்கிட்ட விசாரிக்கணும். அவங்களை பிடிச்சிட்டா நித்யாவை காப்பாத்துறது சுலபம். ஆளை புள்ளி வச்சாச்சு, மற்ற விவரங்களை ஈஸியா வாங்கிடலாம். அகமதுக்கு ஃபோன் பண்ணி ஆள் பிடிப்பட்ட தகவலை சொல்லணும். நித்யாவை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை அவர் பண்ணிடுவார். முதல்ல ஏர்போர்ட்டுக்கு ஃபோன், அப்புறம் அகமத். கணேசின் வீட்டிலிருந்து பரபரப்பாய் வெளியே வந்தார்கள் மௌலியும் மனோஜும். பகுதி 12. காய்ந்த சருகா இழைத்து போயிருந்த நித்யா மனோஜின் கைகளை பற்றி மகிழ்ச்சியில் விழிகள் பளபளத்தன. லேசாய் திகைப்பும் காட்டினாள். கணேசா இத்தனைக்கும் காரணம்? ஆமா, உன் அண்ணன் சிவாவோட ஃப்ரெண்ட் சேகர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலைனா இன்னமும் அவன் வேஷம் கலைஞ்சிருக்காது. சேகரா? அவரோட ஆஃபீஸில் போய் தான் சிவா அண்ணன் உங்களுக்கு ஃபோன் பண்ணும். கணேஷ் தான் இதுக்கு காரணம்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அவர்தான் கணேஷ் ஏர்போர்ட்ல வேலை பார்க்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சிவாவுக்கு சொன்னார். சிவா கிளம்பினப்புறம் கணேஷுக்கு ஃபோன் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் மும்பை ஏர்போர்ட் வர்ற தகவலையும் சொல்லியிருக்கார். பணத்துக்காக சபலப்பட்டு பிரசாந்திங்கிற பொண்ணோட சேர்ந்து அவன் கொஞ்ச காலமா போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டு வந்திருக்கான். 4-5 தடவை வெற்றிகரமா பொருளை உரியவங்க கிட்ட சேர்த்து கணிசமான தொகையை கண்ணில் பார்த்துட்டான். அதனால எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் நல்லா திட்டமிட்டு கடத்த முடிவு செய்வான். அண்ணாவும் நானும் அபுதாபி போறது தெரிஞ்சதும் எங்களை பயன்படுத்திக்க முடிவு பண்ணிட்டாரா? ஆமா, அவனும் பிரசாந்தியும் வயதான முஸ்லிம் தம்பதிகள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து உங்களை ஏமாத்திட்டாங்க. அபுதாபி ஏர்போர்ட்டில் ஸ்ட்ரிக்டா சோதனை போட்டு நீங்க மாட்டிக்கிட்டதுமே இங்கே உள்ள அவங்க ஆட்கள் நழுவிட்டாங்க. நீங்க மாட்டிக்கிட்டீங்க. பிரசாந்தியின் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் சித்தா ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் சயின்டிஸ்டா இருக்கார். அவர் குப்பையா எரியும் மருந்து பொட்டிகள் தான் அவங்க திட்டத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்துருக்கு. ஒரு கட்டத்தில் பிரசாந்தி மாட்டிக்கு வாங்குற நிலைமை ஏற்பட்டதும் அவளை தீர்த்தே கட்டித்தான் கணேஷ். நண்பர்களுக்கே பச்சை துரோகம் பண்ற ஆள் அவளை தீர்த்து கட்டினதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. இங்கே உன்னை தண்டனையிலிருந்து விடுவிக்கிறதில் எந்த பிரச்சனையும் ஏற்படலையே.
மௌலி சார் ஃபோன் பண்ணதுமே லாயர் அகமத் சுறுசுறுப்பா காரியங்கள் செஞ்சார். அவர் தந்த தகவலின் அடிப்படையில் இங்கே உள்ள போதைப்பொருள் கடத்தல் ஆசாமிகளை மடக்கி பிடிச்சாங்க. அவங்க வாக்கு மூலமே என்னை விடுவிக்க போதுமானதா இருந்தது. மனோஜ் அவளை நெருங்கி வந்தமர்ந்தான். எத்தனை மாசங்கள் கழிச்சு நாம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருக்கோம், கசப்பான விஷயங்களை ஏன் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கணும்? சரி, இனிப்பான விஷயம் ஏதாச்சும் சொல்லுங்க. எப்ப எனக்கு ஒரு பொண்ணை பெத்துத்தரப்போற? ஐய, ஆசையை பாரு, பொண்ணு கிடையாது, பையன்தான், பேரு சிவா. இதை சொன்னபோது நித்யாவின் கண்கள் கலங்கி போயிருந்தன. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கதைகள் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த கதையோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.